வணக்கம் சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த விடுமுறை நாளில் காலை பொழுதிலே மீண்டும் உங்களை வர்த்தக உலகம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சி இது, உங்களது வர்த்தக உலகம் நிகழ்ச்சி. பங்குச்சந்தை முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தங்கத்தில் முதலீடு, இன்சூரன்ஸ் என திங்கள் முதல் வெள்ளி வரை முதலீடுகளை பற்றி பேசி வந்த நாம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலை வாய்ப்புகள் மற்றும் சுய வேலை வாய்ப்புகளை பற்றி அந்தந்த துறை நிபுணர்களை அழைத்து பேசி வருகிறோம். இன்று சிறப்பு நிபுணர் சந்திக்கியிருக்கிறோம். இன்று நமது தலைப்பு ஹவு டு வின் அ ஜாப், நல்ல ஒரு வேலையை எப்படி பெறுவது, அதற்கான திறமைகள் என்ன, திறன்கள் என்ன, எப்படி வெற்றி பெறுவது. இது ஒரு பொதுவான கருத்தாக இருந்தாலும் பல விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நமது சிறப்பு நிபுணர் மிஸ்டர் வி விஜய் ஆனந்த் ஸ்ரீராம். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு பிஎஸ்சி ஆனர்ஸ், எம்பிஏ பட்டதாரி மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதை தவிர எம்ஃபில் படித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறந்த மேலாண்மை நிறுவனம் ரைப் என்று சொல்லக்கூடிய மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 150,000 இளைஞர்களையும் பட்டதாரிகள் மற்றும் பல இளைஞர்களை பயிற்சி அளித்து சிறப்பாக வேலைகளை பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பல பட்டங்கள் அவரை தேடி வந்திருக்கின்றன. இளைய சமுதாயத்தின் ஒரு எடுத்துக்காட்டு என்றே சொல்லலாம். அவருக்கு வந்திருக்கிற பட்டங்கள் பல, இருந்தும் சில பட்டங்களை சொல்கிறேன். த இந்தியன் அச்சீவர்ஸ் ஃபாரம் அவார்டு அட் பேங்காக் தாய்லாந்து, அந்த ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கிறார். மதர் தெரேசா எக்ஸலன்ஸ் அவார்டு 2010, இன்டெகிரேட்டட் கவுன்சில் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அட் பெங்களூர். தவிர சிக்ஷா பாரதி புரஸ்கார் அவார்டு 2010 என்று பல பட்டங்களை பெற்றிருக்கிறார். இந்த மென் திறமைகள், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய மென் திறமைகள், அதே போல் நேர்காணலில் இன்டர்வியூவில் எப்படி நாம் செய்து அந்த வேலையை பெற வேண்டும், பல பயிற்சிகள் அளித்திருக்கிறார். அவரிடம் உங்களது கேள்விகளை 4205-9292 என்ற தொலைபேசியை கொண்டு நீங்கள் அழைக்கலாம். ஒரு சிறப்பு பார்வை என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே பல இளைஞர்கள் அழைக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வேலைகளே இருந்தாலும் அதை தவிர சிறந்த வேலையை பெறுவதற்கும் அந்த ஒரு நல்ல ஜாபை பெறுவதற்கும் அவர்கள் ஆர்வமாக அழைத்து அவர்களது கேள்விகளை கேட்கிறார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பாக உங்களை மாதிரி நல்ல நிபுணர்களை அழைத்து வேலை வாய்ப்புகளை பற்றி பேசி வருகிறோம். பல பேரும் அவர்களது நல்ல கருத்துக்களை சொல்கிறார்கள், நேர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது பல பேர் வேலை கிடைத்து விடுகிறது, ஆனால் வேலையிலே அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக இல்லை, அடுத்த வேலைக்கு போகலாமா என்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், வேலையில் இருப்பவர்கள் படித்தவர்கள் கூட நாட் எம்ப்ளாயபிள், வேலைக்கு தகுந்தவர்கள் அல்ல என்கின்றது பல நிர்வாகங்கள் சொல்கின்றார்கள். ஆக இந்த மென் திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்பது என்ன, நேர்காணலிலே இன்டர்வியூவிலே எப்படி இதையெல்லாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும், எப்படி சிறந்த முறையிலே வேலையை பெற வேண்டும். ரைட். இப்போ ஆங்கிலத்தில் வந்து இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அதாவது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நிறைய கல்லூரிகள்லையும் சரி, இல்லை நிறுவனங்கள்லையும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மென்திறன் பயிற்சி வந்து நிறையா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளோட அகடமிக் டிகிரி வந்து நம்ம பாஸ்போர்ட்டுன்னு சொன்னால் இந்த மென்திறன் பயிற்சி வந்து நம்ம விசான்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா அகடமிக் டிகிரி வந்து ஒரு பேஸ் லைனாக இருக்குது. அது இல்லாமல் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பயிற்சி வந்து கம்பல்சரியாக வந்து மாணவர்களும் சரி, வேலையில் இருக்கிறவங்களும் சரி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க நினச்ச ட்ரீம் ஜாப் இல்லை அவங்க நினச்ச ட்ரீம் கெரியருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது பாஸ்போர்ட் வீசா நான் மிக சிறப்பாச்சு. ஏன்னா பல இளைஞர்களுடைய கனவே வெளிநாடு சென்று அவர்களுடைய வருமானங்களை ஈட்ட வேண்டும். ஏன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு மற்ற நாணயங்களோடு பார்க்கும்போது சற்று குறைவாக இருப்பதனால, அதனால் பாஸ்போர்ட் வீசான்னு சொல்லிட்டீங்க. இந்த வீசா வந்து எத்தனை மாதங்கள் ஒரு நாட்டில் தங்க போகிறோம், அதே மாதிரி எத்தனை வருடங்கள் இல்லை வேலைக்காக செல்கிறோம், அதை பொறுத்து இருக்குது. இந்த வீசாவில் பல ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸில் என்ன ரகங்கள் இருக்குது? இல்லை, எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வேலைக்கு தேவையான ஒரு ஒரு மென்திறன் பயிற்சிகள் அடிக்கப்படுகிறது. ஆனால் எல்லாமே சேர்த்து காமனாக ஒரு பயிற்சியில் நம்ம கொண்டு வந்துடலாம். மென்திறன் பயிற்சி, மென்திறன் பயிற்சி. சார் முதல் நேர் வந்திருக்கார், அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், வர்த்தக உலகம். வணக்கம் சார். சொல்லுங்க. ஊட்டியிலேருந்து பேசுகிறேன், ராகவன் பேசுகிறேன். வெல்கம் ராகவன். எங்களோட பொண்ணு வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கா அப்படியே. சரி. பேங்க்ல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? சரி. அதுக்கான பயிற்சிகளும் பெறணுமா தனிப்பட்ட முறையில்? சரி. ஏன்னா என் பொண்ணு வந்து 2 பேங்க் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற முடியல. சரிங்க. சோ அதனுடைய விரிவே என்னன்னு கேட்டா,
சரி, இப்ப வேலையில இருக்காங்களா இல்லீங்களா ராகவன்? இப்ப டெம்பரரியா வர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி, டெம்பரரியா வந்து ஜேஆர்எஃப்ஆ இருக்காங்க அக்ரி யூனிவர்சிட்டியில. பட் அவங்க வந்து ஒரு பேங்க் ட்ரை பண்றாங்க, ஏன்னா அக்ரி படிச்சிருந்தாலும் பேங்க் ஒர்க் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாங்க, பேங்க்ல அக்ரி ஆபீசர்ஸ்னே ஒரு தனி பதவி இருக்குங்க. சரிங்க சார். அக்ரி கடன்களுக்கான சிறப்பு அலுவலர்கள் அவங்க வந்து அதிகாரிகள் வந்து அக்ரி ஆபீசர்ஸ்னே சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேங்க் தேர்வுகள்ல சரியா வெற்றி பெற முடியல. இப்ப அதை பத்தி என்ன விவரங்கள் வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதானுங்களா? மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? நல்லா நல்லதுங்க, நேர்ச்சி பாருங்க. வணக்கம் ராகவன். நேர்முக தேர்வில் பேங்கிங் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இருக்குது, ரீசனிங் எபிலிட்டி இருக்குது, வெர்பல் எபிலிட்டி இருக்குது. முறையான ஒரு பயிற்சி மையத்தில் இந்த மாதிரி போய் ஒரு முறையான பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 எக்ஸாம்ஸில் அவங்களால கிளியர் பண்ண முடியும். பட் பேங்கிங் எக்ஸாமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ட்ரி தான். ஒரு என்ட்ரி போகிறதுக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அந்த மாதிரி ரிட்டர்ன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்கனாலே உள்ள பேங்கிங் செக்டருக்குள்ளே போனவுடனே அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டாங்கன்னா பேங்கிங் செக்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்படி இந்த ராகவனுடைய கேள்வியை பொறுத்தவரை ரெண்டு முறை அவங்க பரீட்சை எழுதியுமே அந்த தேர்வில் அவங்களால தேர்வு பண்ண முடியல. ஸோ முதல்ல தேர்வு கட்டத்தில் அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சு அப்புறம் மென்திறங்களை வளர்த்து. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஸோ எனி நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வருகின்ற தேர்வில் நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவாங்க. ராகவன் வாழ்த்துக்கள். வணக்கம், வர்த்தகுலகம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், திருப்பூர்ல இருந்து கார்த்தி பேசுறேங்க சார். கார்த்தி, நல்லா இருக்கீங்களா கார்த்தி? சார், சூப்பரா இருக்குங்க சார். நீங்க எப்படிங்க சார் இருக்கீங்க? உண்மையிலே ஒரு நேயர் வந்து சூப்பரா இருக்கேன்னு சொல்றது இதான் முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு பதிலாக கேட்கறேன். நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க கார்த்தி. ஐசிடபிள்யூ படிச்சா பேங்கிங் மேனேஜர் மாதிரி ஆகலாமா, அந்த மாதிரி இப்ப ரெண்டாவது கேள்வி எல்லாருமே இந்த பேங்கிங்க பத்தி நீங்க கேட்க போறாங்க நினைக்கிறேன். அதான் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது, பரவாயில்ல, நிகழ்ச்சி பாருங்க, சார் தெளிவா பதில் சொல்வார். ஐசிடபிள்யூ பேங்கிங் செக்டர்ல கண்டிப்பா ஸ்கோப் இருக்குங்க. ஓகே, நீங்க மேனேஜர் ஆகுவீங்களா இல்ல எந்த மாதிரி பொசிஷன்ல போக போறீங்கிறது ஒன்ஸ் நீங்க எடுக்கிற கெரியரை பொறுத்து இருக்கு. ஸோ
ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் இல்லை கன்சல்ட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பேங்கிங் செக்டர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவர் நல்லா அந்த ஐசிடிபிஐ முடிச்சுட்டு வங்கி தேர்வுகளை பற்றி பார்த்து குறிப்பாக எல்லா இணையதளங்களுக்கு போய் எழுதலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னொரு நேர் வந்துட்டார். வணக்கம், வர்த்தக உலகம். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க சார். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர் என்ன? சார் என் பேர் கேசவகுமாருங்க. நல்லா சொல்லுங்க கேசவகுமார். என்னோட டாக்டர் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க சார். சரி சார, அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் தான் பாஸ் அவுட் ஆனாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நிறையா எல்லாம் ரெஜ்யூம் அனுப்பிச்சிருக்காங்க, பட் ஆனால் எதுவும் இன்னும் வரல எங்க அவங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி. நன்றி, வாழ்த்துக்கள், நல்ல வேலை கிடைக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்சுட்டு வர நிறைய பேர் வந்து நிறைய எம்ப்ளாயபிலிட்டியில இருக்காங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் வந்து ஒரு ஐடி வேலைக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு டிப்ளமா இன் ஜாவா கோர்ஸ் படிக்கிறவர் கூட ஒரு இன்ஜினியரோட ஒரு வேலைக்கு போட்டி போட முடியும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறாங்க, பிஎஸ்சி ஐடி பண்ணுறாங்க, எம்சிஏ பண்ணுறாங்க, எம்பிஏல சிஸ்டம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐடி ஜாப் மாத்திரம் பார்த்தீங்கன்னா பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடி ஜாப்குள்ளே வராங்க. ஸோ இந்த ஐடி ஜாப் மாத்திரம் ஒரு ஜென்ரல் கேட்டகரி குரூப்குள்ளே வந்துடுது. அதனால் வந்து போட்டி இதுக்கான போட்டி வந்து நிறையாவே இருக்குது. ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணட்டும். அவங்க எந்த ஐடியில் எந்த ஸ்பெசிஃபிக் கேரியர் எடுத்துக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயோடேட்டாவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி
ஒரு நல்ல ஜாப் கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சென்னையிலையும் சரி அந்தந்த ஏரியாஸ்லையும் சரி, அவங்க கிட்ட போய் பயோடேட்டா கொடுத்துட்டு அந்த ரெசியூம் அவங்க ரீட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணலாம். அது இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால் ஃபார் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அவங்களோட ஃபோக்கஸை விட்டுட வேண்டாம். ஸோ ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னால் இந்த ஃபீல்டில் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா, லெட்டர் டூ தி ஃபோக்கஸ்ட் அட்டம்ப்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு நல்ல கான்சன்ட்ரேட்டட் அட்டம்ஸ் எடுத்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு மேலேயும் கிடைக்கலன்னா ப்ராபப்ளி வி கேன் ரீஒர்க் ஆன் அவர் ப்ரொஃபைல், வேறு ஏதாவது அடிஷ்னல் கோர்சஸ் பண்ணணுமா என்னங்கிறத நம்ம பண்ணலாம். சார், இந்த நேரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இன்னும் எதுவுமே அவங்களுக்கு வரல, இன்டர்வியூ காலே வரல, ஆக அவங்களுடைய பயோடேட்டா அவங்க சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஒருத்தர் பயோடேட்டா அனுப்பிச்சிருக்காரு ஒரு கம்பெனிக்கு, சிசி போட்டு 64 பேருக்கு அனுப்பிச்சிருக்காரு ஒரே பயோடேட்டாவில். அந்த 64 பயோடேட்டாவில் கவரிங் லெட்டரில் பார்த்தீங்கன்னா, ஐ இயர் பை டிக்ளேர் தட் த டீடைல்ஸ் கிவன் ஆர் ட்ரூ டு மை நாலேஜ், கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் எக்ஸ்க்ளூசிவ்லி சர்வ் யுவர் ஆர்கனைசேஷன் வித் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி சர்விங் அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் காஷியஸாக யூஸ், உங்களது நிறுவனத்துக்கு தான் நான் பணி செய்யணும் அந்த மாதிரி போட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிசியில் 64 பேருக்கு வந்து மெயில் அங்கேயே அவர் வீக்காக இருக்கார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெரியர் அப்ஜெக்டிவ்லேருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் எழுதுகிற கெரியர் பார்த்தீங்கன்னா சிஏஆர்ஆர் ஐஇஆர்னு எழுதுறாங்க, அது வந்து சைக்கிள் கெரியர், கெரியர் சிஏஆர் டபிள்யூஆர் தான் வந்து கெரியர். ஸோ உங்கள் 1.5 பேஜ்லேயே வந்து உங்களை பற்றியான ஒரு பர்சனாலிட்டி ப்ரொஃபைலும் சரி உங்கள் அகடமிக் ப்ரொஃபைலும் தெரிஞ்சிருந்தால ரொம்ப சென்சிட்டிவாக வந்து பயோடேட்டாவில் நம்ம ஒர்க் மறுபடியும் அவன் தயார் பண்ணி அனுப்பிச்சா தான் உங்களுக்கு வர கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காப்பி அடிச்சிடுறாங்க, இந்த நெட்டில் இருக்கிற ஃபார்மேட் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்து யாரோ பிரதர் சொன்னாங்க சார், சிஸ்டர் சொன்னாங்க சார், அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் போட்டுறதுனால என்ன ஆயிடுது, தவறு அவங்கள பற்றியான விஷயங்கள் அவங்களுக்கு தான் நல்லா சொல்லல. நேர் வந்துட்டார் சார், வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார். இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஆரம்பி இது ஆம்பியெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாமா சார், அதில் ஃபியூச்சர் இருக்குங்களா, பின்னாடி எதனா ப்ராப்ளம் எதனா வருங்களா? ஐயா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தாம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேரையா? என் பேர் நாகராஜன் சார். நாகராஜன், ஒரு சின்ன தாழ்மையான பதில் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மற்றும் சுய வேலை வாய்ப்பு, குறிப்பாக இளைய சமுதாயம். நீங்கள் சொல்கிற இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பொதுவாக பரவலாக தமிழ்நாட்டில் மட்டுமில்ல பல மாநிலங்களையும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் குறிப்பாக சொல்கிறதுக்கு இல்லை இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு வேலையை எப்படி பெறுவது, வேலையில் வெற்றி பெறுவது எப்படி, அந்த இன்டர்வியூவில் நேர்காணலில் அதே மாதிரி மென் திறன்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் சார் அவருடைய கருத்தை இதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு இது தாங்க. ஸோ மார்க்கெட்டிங்னா எங்கே வேணாலும், ஒரு பென்சில் விற்கிறதுலேருந்து ஒரு லேப்டாப் விற்கிறதுலேருந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ், ஒரு கான்செப்ட், எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாமா, மார்க்கெட்டிங் கேரியரில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமான்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். உங்களுக்கு தொடர்பு கொள்ளும் திறன் நல்லபடியாக இருந்து எந்தவித எசிட்டேஷனும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுனீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். எந்த மார்க்கெட்டிங் எடுத்துக்க போகிறேங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஏதான ஒரு மார்க்கெட்டிங், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் எடுத்துறீங்க இல்லை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்கன்னா கம்பெனியோட பேஸு, ப்ராடக்டோட ரேஞ்சு, ப்ராடக்டோட குவாலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் எனக்கு வந்து நீங்கள் மே ப்ராப்ளி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நான் வந்து 4 பேருக்கு சொல்ல முடியுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, எஃபர்ட்ஸ் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நல்ல ஸ்கோப் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சிறு இடைவெளிக்கு பிறகு வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மென்திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் நேர்காணலில் இன்டர்வியூவில் எப்படி நாம் ஒரு சிறந்த வேலையை பெறுவது, வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நமது சிறப்பு நிபுணர் ரைப் நிறுவனத்தின் வி விஜய் ஆனந்த் ஸ்ரீராம். இன்னொரு கருத்து, இவரது நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற நிறுவனம். உங்களது கேள்விகளை 4205-9292 இந்த தொலைபேசியை கொண்டு நீங்கள் அழைக்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார், சொல்லுங்க. சென்னையிலிருந்து பேசுகிறேன், என் பேர் வந்து ராஜ். சொல்லுங்க, கட்டாவது. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேரு? என் பேர் வந்து ராஜு சார். ராஜு சொல்லுங்க, கேள்வி என்ன? சார் நான் இப்போ என் வயசு வந்து 35, நான் வந்து டிகிரி ஹோல்டர். சரிங்க. நான் வந்து இப்போ ஒரு தனியார் கம்பெனியில வந்து பிரைவேட்டா வந்து ஒரு ஜுவல்லரியில வந்து சேல்ஸ்ல இருக்கேன். சரி, கவுண்டர்ல. கவுண்டர் சேல்ஸ்ல இருக்கேன். இப்போ என்னோட இது வந்து நான் மேம்படுத்தணும்னா என்ன படிச்சு பண்ணலாமா, இல்ல வந்து சுயமா ஏதோ ஒரு தொழில் எடுத்து பண்ணலாமா, ஏதோ ஒரு ஹெல்ப் நீங்க சொல்லுங்க சார். நல்ல, உண்மையிலே 35 வயதாகி இந்த வேலையில் இருந்தும் சிறப்பாக நீங்கள் கேட்குறீங்க, உங்களது ஆர்வத்துக்கு பாராட்டுகள். சார் பதில் சொல்கிறார். வணக்கம் ராஜு. ஆக்சுவலாக வந்து ஒரு சுய தொழில் தொடங்கிறதுக்கும் சரி வேலை மேம்படுத்துக்கிறதுக்கும் சரி 2-3 விஷயங்களை பார்க்கணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கரண்ட் லெவல் என்ன,
உங்களோட கரண்ட் இன்கம் கெப்பாசிட்டி என்ன, அந்த இன்கம் கெப்பாசிட்டி வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மேனேஜ் ஆகுதா, இல்லை எனக்கு அதோட இன்கம் கெப்பாசிட்டி நிறையா வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவா இருந்தால் உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து 20-25,000 ரூபாய் இருந்ததுன்னா தொழில் தொடங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சப்போஸ் இல்லை எனக்கு வந்து 15,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, எனக்கு இன்னொரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வேறு வேலையில் நான் போனேன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும். ஸோ அதில் வந்து எப்படி இதை நம்ம சொல்கிறோன்னா, எக்கனாமிக் கண்டிஷன்ஸை வச்சு எந்த மாதிரி கெரியரை சூஸ் பண்ணுங்கிற கான்செப்டில் ஒன்று பார்க்குறோம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே உங்களுக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட், எனக்கு நிஜமாவே ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எனக்கு அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் இருக்கா, அது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது வந்து நீங்கள் உங்களை சொல்லியிருக்கீங்க எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கலாம், ரெண்டு மூணு கரஸ்பாண்டன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம், மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். செல்லிங் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் செல்லிங் தான். ஸோ கவுண்டர் சேல்ஸில் இருக்க நீங்கள் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் உங்களை தயார்படுத்திக்கிட்டு மற்ற ஏதான ப்ராடக்ட் லைனில் கூட மாறலாம். ஸோ சப்போஸ் ஜுவல்லரியில் இருக்கிறவங்க வந்து வேறு ப்ராடக்ட் லைனில் போய் கூட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது தன்னுடைய இண்டிவிஜுவல் நீட் என்ன, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான என்னென்ன வழிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த அடுத்த லெவலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களோட கரண்ட் ஜாப் ஃபுல்ஃபில் பண்ணலனா அடுத்தது எந்த மாதிரி கேரியர் எடுத்துக்க போகிறேன்னு ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இல்லை அடுத்த ஜாபுக்கு போகிறதா இல்லை கரண்ட் ஜாப்லேயே வந்து ப்ரமோஷன் வாங்குறதாங்கிற பிளானிங் உங்களுக்கே கிடச்சிடும். சார் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சஜஷன் கொடுத்தீங்க, அதாவது மேற்கொண்டு தொலைதூர கல்வியில் நீங்கள் பயிலுங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதிகரிங்க. ஏன்னா அவர் வந்து டிகிரி ஹோல்டர் தான் சொன்னார். அது என்ன மாதிரி படித்து, ஏன்னா அவர் வந்து கவுண்டர் சேல்ஸில் இருக்கார், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொலைதூரம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு போய் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்கிறதுங்கிறது தேவையில்லை. It is not necessary.